ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. தேவனுடைய வார்த்தை என்ற சத்தியத்தை விசுவாசிக்கும்போது அந்த வார்த்தை நம்மை விடுதலையாக்குகிறது. When we believe the word of the Lord, the word of the Lord makes us free. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். He was in the beginning with the Lord. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. All things were made through him. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. And without him nothing was made that was made. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். Everyone who believes the word of the Lord will have freedom. சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். We should know the truth, then truth will make us free. அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நம்மை நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறது. Hallelujah. His grace and his truth is in us. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son of God makes you free, you will be made free. வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க, நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். Just believe the word of the Lord, it will make you free.